ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாட்டர்மெலன் தோலில் வந்து நம்ம ஒரு டெசர்ட் பண்ண போகிறோம். இந்த வாட்டர்மெலன் ரைண்ட் இது மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த பாருங்கள், இந்த ஹார்ட் பார்ட்டெல்லாம் வந்து நம்ம இது போல் எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த உள்ளே வந்து ஒயிட் கலரில் இந்த ஸ்கின்னுக்கு கீழே இருக்கு இல்லையா, இந்த ஒயிட் கலர் வந்து இதை நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுவோம். தூக்கி குப்பையில் தான் போடணும். இதை வந்து குப்பையில் போடாத, இதில் வந்து நம்ம ஒரு டெசர்ட் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ஒரு இவ்வளோ வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி. நமக்கு வேண்டியது வந்து இது ஜூஸ் தான் வேணும். நமக்கு ஒரு 10 கிராம்ஸ் அகர் அகர் போட்டிருக்கேன், ஒரு பேக்கெட்டு. இதை வந்து தண்ணி முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும், அதுக்குள்ளே நம்ம வந்து அரைச்சிக்கலாம். இது போல் அகர் அகர் வந்து சைனா கிராஸ் என்ற பேரில் வந்து வரும். அகர் அகர் பவுடர் கூட கிடைக்குது, பட் அந்த ஸ்ட்ரிப்ஸ் தான் நான் எடுக்கிறேன் இன்றைக்கி. இப்போ இதை அரைச்சாச்சு, நம்ம வந்து இதை வந்து அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த ஜூஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து 1.5 கப் வந்துச்சு எனக்கு, ஒரு 1.25 கப்புக்கு மேலே இருக்குது. இதுக்கு வந்து இந்த 10 கிராம்ஸ் போடும். இதை வந்து நம்ம இப்போ பாயில் பண்ணிக்க போகிறோம். இப்போ நல்லா கொதிக்குது. இதை இதில் வந்து நான் ஒரு 1/2 கப் சர்க்கரை போட்டுறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை போட்டுக்கோங்க. இதில் வந்து வனிலா எசன்ஸ் கொஞ்சோண்டு ட்ராப்ஸ், ஃபியூ ட்ராப்ஸ் விடுறேன். ஏன்னா ஃப்ளேவர் வந்து ஒன்றுமே இல்லை அதில். இது நமக்கு சாப்பிடும்போது இது ஃப்ளேவர் இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ கரைஞ்சிடுச்சு சர்க்கரைலாம். இதில் வந்து நான் இந்த ஊற வச்சதை வந்து இதில் போட்டுடுறேன். 10 கிராம்ஸ் இது. இதை வந்து நல்லா கரையிற வரைக்கும் நம்ம கலக்க போகிறோம். இது நல்லா குக் ஆகி இந்த ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் வந்து நல்லா வேகணும். நல்லா வந்து வெந்துருச்சு பாருங்கள். இது பாருங்கள், எதுவுமே இல்லை. இப்போ வந்து நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம். கண்டெய்னரில் அதை வடிகட்டிக்கலாம். இது போல் வந்து இந்த வாட்டர்மெலனை வந்து கட் பண்ணி இதில் வச்சு போட்டுக்கலாம். இன்னும் நான் ரவுண்ட் ரவுண்டாக வச்சுருக்கேன், அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். கொஞ்சம் இதை வந்து செட்டில் ஆன பின்னாடி நம்ம வந்து கொஞ்ச நேரம் கழித்து ஊற்றிக்கலாம், இல்லைன்னா வந்து இதெல்லாம் மேலே வந்துடும். இப்போ இந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்கிறது வந்து நம்ம வச்சுக்கலாம் மேலே. இப்போ கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ இன்னும் கூட வந்து நம்ம கொஞ்சம் வாட்டர்மெலன் போட்டுக்கலாம். இது பாருங்கள் மேலே வருது பாருங்கள், கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 2 ஹவர்ஸ் வந்து இதில் ஃப்ரிட்ஜில் இருக்கணும், அப்போ தான் வந்து இது கட்டும். இப்போ 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து டிமோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். இந்த வாட்டர்மெலன் அந்த தோலில் வந்து நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது, நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. ப்ளஸ்ஸு இது வந்து பிளட் ஃப்ளோக்கு வந்து ரொம்பவே நல்லதுன்றாங்க. இதை சாப்பிட்றதுனால, இந்த ஜூஸ் எல்லாம் குடிக்கிறதுனால நம்ம பாடியில் பிளட் ஃப்ளோ நல்லாயிருக்கு. இது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது, இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் பண்ணும். இதில் ஃபைபர் நிறையா இருக்குது. யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த ரைண்ட் வந்து ரொம்ப நல்லது. இது எப்படியாவது இதில் நிறைய ஸ்மூத்திஸ் பண்ணலாம், பிக்கல் பண்ணலாம், இது மாதிரி வந்து மில்க் ஷேக்ஸ் பண்ணலாம், இது மாதிரி எது நிறைய டிஷ்ஷஸ் வந்து நம்ம பிளான் பண்ணி இதில் செஞ்சு சாப்பிடலாம். இப்போ இந்த டிஷ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.